இருக்காரா இல்லையா இந்த கேள்வி தான் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு தமிழ் உறவுகளுக்கு மிகப்பெரிய பலத்த ஒரு கேள்வியாக ஒரு சந்தேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்குது ஒரு தரப்பு இருக்காங்கன்றாங்க இன்னொரு தரப்பு அவருடைய நெருங்கிய உறவுக்காரராக இருக்கக்கூடிய அண்ணன் மகனாகிய அவர்கள் இந்த மாதிரி சித்தப்பா இல்லை அவர்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி வந்து வீர வணக்கம் செலுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பலரும் பல எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறாங்க எப்படி இது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி வந்து இல்லைன்னு சொல்லி இது பண்ணால் இத்தனை நாள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க ஏன் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மே பதினேழு நாளைக்கு மே பதினெட்டு யாராலையும் மறக்க முடியாத அழிவின் விளிம்பில் நின்று குரல்களை நசுக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஒரு கொலைகார திட்டத்தை அரங்கேற்றிய அந்த நாள் ஈழ விடுதலையினுடைய இறுதி நாள் அந்த முள்ளிவாய்க்காலினுடைய பல அழுகையின் பல வேதனையின் சத்தத்தை தன்னுள்ளே உணர்ந்து ஒரு தலைவனை இழந்த நாள் மே பதினெட்டு மாவீரர் நாள் அப்படின்னு சொல்லி அந்த முள்ளிவாய்க்காலினுடைய படுகொலையை நம்ம வந்து நினைவு கூறும்போக மே பதினெட்டு அந்த நாளை நம்ம வந்து இது பண்ணுறோம் முள்ளிவாய்க்கால் தினம் அப்படின்னு சொன்னாலே பல அழுகுரல் பல கூக்குரல் யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா யாராவது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல மக்களினுடைய ஒரு வேதனையான விஷயம்தான் அந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் தினம் அந்த தினத்திற்கு முன்பதாக கார்த்திக் மனோகரன் அதாவது மெதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகனாக இருக்கக்கூடிய கார்த்திக் மனோகரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் இது மாதிரி என்னுடைய சித்தப்பாவிற்கும் சித்தப்பாவினுடைய குடும்பத்திற்கும் அதாவது அன்னியர் மதிவதனி அவர்களும் அக்கா துவாராக அவர்களும் அண்ணன் சார்ஸ் அவர்களும் தம்பி பாலச்சந்திரன் அவர்களும் குடும்பமாக நாங்கள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த போகிறோம் வரக்கூடிய இணை பதினெட்டு முள்ளிவாய்க்கால்தான் அன்று நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம ஒரு இதை வந்து போட்டிருந்தாரு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு முன்னாடி இந்த காசி ஆனந்தன் போன்ற ஆட்கள் குடும்பத்தாரே சொல்கிறாங்க இது என்னுடைய தங்கை இல்லை சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் காசியானந்தன் போன்ற ஆட்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி முழக்கம் அடிக்கிறாங்க ஸோ அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிறது தான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் அலும்பி மெதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வரைக்கும் பல சுவாரஸ்யம் மூட்டக்கூடிய தகவல்களும் இருக்காரா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலும் என்னால் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் அங்கே வீடியோ குழப்பலாம் இருக்காரா இல்லையா இந்த ஒரு கேள்வி பதினாலு ஆண்டு காலமாக நீடித்து கொண்டே இருக்கிறது எப்படி ஈழ விடுதலையின் போரின் போது ஒரு ஒரு மூன்று சதாப்தங்கள் தாண்டியும் கூட இன்று வரைக்கும் இன்னைக்கு அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வந்து மக்கள் மத்தியில் ஏன் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் மத்தியில இது ஒரு பெரிய அளவில் ஒரு பேசும்படும் பொருளாகவே ஏன் இன்றளவும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கிறோம் ஜென்ரேஷன் மாறிடுச்சு இளம் தலைமுறைகள் ஃபுல்லாக தொழில்நுட்ப தலைமுறைகள் ஆயிடுச்சு இன்றளவுக்கும் பேர் பட்ட ஒரு தலைவன் இங்கே இருந்தானா இருக்கிறானா இன்னுமும் இருக்கிறானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு விட தேடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஏன் இன்க்ளூடிங் டூ மீ கூட நான் கூட இந்த ஒரு கேள்விக்கு இன்னமும் பதில் தேடிக்கொண்டே இருக்கிறேன் ஏன் உனக்கு இவ்வளவு ஆர்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது ஆண்டு காலம் ஒரு போராட்டத்தை லைட்டாக கூட பிசுறாமல் செதறாம கட்டி காத்து வந்த இவ்வளவு தன்னுடைய நிலத்தை நேசிச்சிருப்பார் தன்னுடைய மக்களை நேசித்திருப்பார் இன்றைக்கி நம்ம ஏன் இந்த விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு முள்ளிவாய்க்காலினுடைய நினைவு தினம் மே பதினெட்டு ஈழப்பூரினுடைய அந்த கோர சம்பவம் நடந்த நாள் அது இல்லாமல் இன்றைக்கு ஒரு தந்தி டிவியில் ஒரு ஒரு செய்தி ஒன்று ஒளிபரப்பியிருக்கிறாங்க அந்த செய்தியில் பிரபாகரன் அவர்களுடைய தலைவர் மெதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகனாகிய மனோகரன் அவர்களுடைய மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாப்புல இந்த மாதிரி வந்து நாங்கள் சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் என்னுடைய தங்க தம்பி தங்கைகளுக்கு நான் வந்து வீர வணக்கம் நிகழ்வு எங்களுடைய குடும்பத்தார் மூலியமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் இதற்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக ஒரு டிபேட் மாதிரி ஃபோன் காலில் டிபேட் மாதிரி வைக்கிறாங்க யார் உள்ளவரன்னு பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் உள்ளவரார் குடும்ப உறவு இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய தம்பி உறவு என் தம்பினால் எனக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என் தம்பி நினைச்சி என்னை வெளிநாடு அனுப்பி வைக்கிறான் ஸோ அதில் நான் எந்த குற்றமும் பண்ணிட முடியாது ஏன்னா உங்களை வைத்து என்னை டார்கெட் பண்ணுவாங்க ஏ என்ன உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா நான் உங்களுக்காக சில விஷயங்களை நான் வந்து இழக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ நான் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் என்னுடைய குடும்பத்தை எங்கிட்ட கிட்ட வச்சுட்டு என்னுடைய அண்ணன் குடும்பத்தை நான் வெளிநாட்டுகளுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க ஏன்னா உங்களை வைத்து என்னை டார்கெட் பண்ணிடக்கூடாதுன்றதில் மெதுகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைவர் மிகவும் தெளிவாக மிகவும் ஆற்றலாக சிந்தத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு காசியானந்தன் போன்ற ஆட்கள் பேசுகிறாங்க நாங்க ஈடு விடுதலையின் போது இருந்தோம் இருந்தீங்க ஏன் சொல்லி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க அதற்கு கார்த்திக் மனோகரனுடைய துவாரகா அவர்கள் வந்ததாக ஒரு பிடி வந்தது இல்லையா அந்த வீடியோவிலயே அதற்கு அவர் பல் சொல்லியிருப்பார் மிக தெளிவாக நம்மளுக்கு புரியும்படி சொல்லியிருப்பார் இந்த மாதிரி என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது உங்களாலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா பொது வாழ்வு வந்தாச்சு இனிமேல் நான் குடும்பம் இந்த மாதிரி வாழ்க்கையில என்னால தலையிட முடியாது சோ மேபி நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி சில விடயங்களும் சித்தப்பா வந்து அதாவது தலைவர் அவர்கள் கார்த்திக் மனோகரன் சிறுபிளையாக இருக்கும் பொழுது பல விடயங்களையும் கலந்து கொண்டதாக சொல்லப்படுது காசியானுடைய இந்த ஒரு விடயம் மீண்டும் வந்து சர்ச்சையாக்கி இருக்கிறது என்ன சொல்ற அப்படின்னா தலைவர் தம்பி மெதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தான் இருக்கிறார் நீங்க எப்படி அதை வந்து சொல்றீங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய மகள் வந்து சொல்றது நாங்க நம்புறதா இல்ல அண்ணன் குடும்பம் சொல்லி உங்களை நாங்க நம்புறதா உங்கள் மேல மரியாதை இருக்கு ஆனாலும் அவருடைய மகள் சொல்றதுன்னு நாங்க நம்ப முடியும் நீங்க சொல்றது எப்படி நாங்க நம்ப முடியும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த காசி ஆனந்த அவர்கள் பேசியிருக்கிறாங்க அதுக்கு பதில் தரக்கூடிய ஆஹ் தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகனாகிய கார்த்திக் மனோகரன் அவர்கள் இது நாள் வரைக்கும் இல்லாத துவாரகா ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் என்னுடைய தங்கையோடு என்னுடைய தங்க குடும்பத்தோடு இழப்போருக்கு பிறகு என்ன ஆயிற்று அப்படின்றது தான் இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் வந்து விடை தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டி வந்து நீங்கள் இதுதான் உங்கள் தங்கச்சி இதுதான் மெதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகள் அப்படின்னு சொல்வது எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் அன்னைக்கு தோன்றியதோடு சரி இது வரைக்கும் வெளிய விட்டு வெளிய இல்லையே இல்லை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க இதில் நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னா கார்த்திக் மரோகரன் அவர்களுடைய அந்த வாதம் கரெக்டான வாதமாக இருக்குது ஏன் அப்படின்னா என்னோட ஒருவேளை சித்தப்பானுடைய மகளாக சொல்றீங்க துவாரகான்னு சொல்றீங்க அந்த துவாரகா தானா அப்படின்னு தெரியறதுக்கு அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து பாருங்க ஏன்னா அவருடைய ஒரே உறவுக்காரர் தானே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்றத கரெக்டான வாதமாக இருக்கு ஆனால் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் காசியானந்தன் அதை வந்து மறைமாற்று அரசியல் செய்கிறாரோ அப்படின்றத மிக தெளிவாக பேசிக்கொண்டு வெளியேறியிருக்கிறார் அந்த காணொளி காட்சி தெரிகிறது மீண்டும் மீண்டும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் அரசியல் செய்வதற்கு இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்திய இப்பேற்பட்ட ஒரு தியாக தலைவடை தான் உங்களுக்கு கிடைத்தார் என்ற ஒரு கேள்வி எழும்புது காசியானந்தன் போன்ற ஆட்கள் எல்லாம் ஈழத்தில் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம் எத்தனை துரோகம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நிறைய விடயங்கள் தெரிகிறது ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி கார்த்திக் மனோகரன் அவர்களும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு மிகப்பெரிய அழிவின் நாள் தமிழர்கள் எல்லாருமே வந்து வெட்கி கூனி குடிக்கக்கூடிய ஒரு நாள் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அத்தனை தமிழ் சொந்தங்களை மண்ணிற்காக ஈழத்தினுடைய விடுதலைக்காக இழந்திருக்கிறோம் அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு யார் யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க தலைவர் இருக்கிறாரா இல்லையான்ற பதில் கூட தெரியாமல் தவித்து நின்றுக்கிறோம் ஸோ இது எல்லாத்துக்குமான அந்த ஒரு விடயம் இது எங்க போய் முடிய போகிறது எதை நோக்கி செல்ல போகிறதுன்றதை விட இந்த விடயத்தை ஏன் இப்போது காசியானந்தவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் கார்த்திக் மனோகரன் அவர்கள் இது நாள் வரைக்கும் யாரும் பண்ணலை அவருடைய கேள்வியும் நியாயமானது இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சார்ஸும் பாலச்சந்திரன் அவர்களும் இறந்ததாக வெட்டவெளியில் தெரியப்படுகிறது அவர்களுக்கு கூட அவருடைய புகைப்படத்தை வைத்து கூட நீங்கள் வீர வணக்கம் செலுத்தவில்லை ஏன் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகள் எழுப்பப்படுகிறது அந்த கேள்விக்கும் பதில் தர முடியாமல் தான் விலைக்கு போனாங்க அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தரும் ராஜேந்திரன் நினைக்கிறேன் அவரும் வந்து அதுல மாதிரிலாம் பேசக்கூடாது பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிட்டு அவரும் வந்து நைசாக நலவிருக்கிறார் ஒரு விடயத்திற்கு கூட முழுவதுமாக பதிலை கூறாமல் சென்றிருக்கிறாங்க இந்த இருவரும் ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறது இவர்கள் ஏதோ ஒரு உள்ளடி வேலை பார்க்குறாங்க மெதுகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வைத்து இந்த வேலை நடக்கிறது அப்படின்ற மாதிரி நடைபெறுகிறது ஸோ இந்த முள்ளிவாய்க்காலினுடைய படுகொலை அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையாக நடந்தது எந்த அளவுக்கு போலியாக நடந்தது அப்படின்றது தெரியல கருணாமன் தொடங்கி இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தவர் அந்த கருணாமன் போன்ற ஆட்கள்லாம் இன்றைக்கு இன்னைக்கு நம்ம அதை பத்தியெல்லாம் பேசாமல் நகர்ந்து போயிருக்கிறோம் ஸோ நாளைக்கு மிக மிக முக்கியமான நாள் நம்மளுடைய மொழிவாய்க்காலினுடைய அந்த படுகொலை தமிழ் சொந்தங்கள் அழிவில் விளிம்பில் யாராவது வந்துடமாட்டாங்கள காப்பாத்த ஒருக்கிற ஒரு தலைவனுமே இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு 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 வேதனையான ஒரு செயலை அந்த நேரத்தில் இருந்து யோசித்து பாருங்க ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடம் எப்படி உங்களுக்கு புரியும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தலைமை வந்தான் அவனையும் நம்ம இவ்வளோ கேவலமாக காசிற்காக அற்ப காசிற்காக இப்படி பண்ணுறோமே அப்படின்ற ஒரு ஒரு வழியும் வேதனையும் இன்னைக்கு கார்த்திக் மனோகரன் போன்ற ஆட்கள் மூலியமாக வெளிவருகிறது எல்லாத்தையும் தாண்டி இந்த காசி ஆனந்தன் ஐயா நெடுமாறன் அவர்கள் இவர்கள் எல்லாம் உண்மை செய்தியை தான் சொல்கிறார்களா அப்படின்றது தெரியல ஏன்னா நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளை நகர்ந்து போய்கிட்டு பொழுது இந்த மாதிரி சில விடயங்கள் நடந்துகிட்டு இருக்குது நமக்கு இன்னும் வந்து கண்முனையே தெரியாம இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்வதற்கு தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மெதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய நண்பர்கள் அவளோடு இருக்கிறாங்கன்றது தெரியும் ஸோ அவர் எல்லாருக்கிட்டையுமே இந்த வீடியோ போய் சேருங்க சேர்க்கப்படணும் அப்போதான் தெரிய வரும் இது எல்லாமே எப்படி அப்படின்றது இது எல்லாத்தையும் தாண்டி இதுல அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த போறாங்க மீண்டும் நான் இந்த கேள்வியை தான் கேட்கிறேன் அருணா அவர்கள் சொன்ன மாதிரி அதாவது மதிவதனி அவர்களுடைய அக்கா அவர்கள் சொன்ன மாதிரி என்னுடைய தங்கையும் என்னுடைய மகளும் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர்கள் இல்லை நாங்கள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நினைவு நாளுக்கு வந்திருக்கிறாங்க ஸோ இது கார்த்திக் மனோகரன் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க இது எடுக்கலாமா கூடாதாங்கிறது தான் இன்றைக்கி பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துட்டு இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமனில் சொல்லுங்கள் நான் பலதரப்பட்ட மக்களுடைய கேள்வியாகவே இருக்கிறது மெதகு வெள்ளிப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாரா இல்லையா இருக்கிறாரா இல்லையான்ற பேச்சு ஆனால் இறுதி நாட்களின் போது என்ன சொல்ல போகிறாங்க இவர் வந்து ஐரோப்பிய நாடுகளில் பதுங்கியிருந்தார் இந்த மாதிரி அவரே வந்து மெய் மெய்ப்பாதுகாப்புனால அவரே சுட்டுக்கிட்டு மாதிரி இறந்துட்டார்ன்ற ஒரு ஒரு பிம்மத்தை கலப்புவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் கார்த்திக் மனோகரன் அவர்கள் விட்டு விட்டு சென்றிருக்கிறார் ஸோ இதுதான் நடக்க போகிறதா அப்படின்றதும் தெரியல ஏன்னா நம்ம எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபருங்க அந்த நபர் அந்த நபர் வந்து எப்படிங்க குடும்பத்தை அழைத்து கொண்டு எப்படி வந்து ஓடி இருக்க முடியும் தலைமுறைவாக இது இங்கே ஒரு இந்த ஒரு விஷயத்துல இடிக்குது அந்த ஒரு நபர் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டு வந்தேன் இப்போ அந்த அகதி முகாம்களில் முகத்தை மறைத்து கொண்டு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மனைவியார் அதாவது அன்னியார் மதிவதனி அவர்கள் அந்த முகாம்களில் தங்கி வாழ்ந்த நாட்கள்லாம் தெரிகிறதான் பிற்பட்ட நபர்களா இன்னைக்கு வந்து தப்பி ஓடி இருப்பாங்க என்ற கேள்வி கொஞ்சம் கூட நம்ம மனசில் உறுத்தலை வந்தது துறாக தான் அடித்து சொல்லக்கூடிய காசியானந்தன் ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க இது தலைவருடைய மகள் தான் அப்படின்ற கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல முடியல உங்களால் காசியானந்தனை போன்ற ஆட்களை எப்படி நம்புவதுன்ற ஒரு கேள்வியும் அடுத்தது நம்ம கிட்ட பிறக்குது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத விட நாளைக்கு அதாவது மே பதினெட்டு இறந்த அத்தனை சொந்தங்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் ஏன்னா மிகப்பெரிய ஒரு கோர விளிம்பை இன்னைக்கு சந்தித்து இறந்திருக்கிறாங்க முள்ளிவாய்க்கால் படுகொலை அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை ஏற்கனவே ஒன்றரை லட்சம் தமிழர்கள் மேல பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டதாக பல செய்திகள் சொல்லப்படுது இந்த வரைக்கும் ஐநாவோ இந்த மனித உரிமை ஆணையமோ எதுவுமே அதை பத்தி பேசல கண்டுக்கலை ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி என்ன நடக்க போகுது அதிகாரத்தின் பக்கமே தீர்ப்பெழுதுகிறது உலகம் என்ற ஒரு வாசகம் எப்பொழுதுமே எனக்கு கண்மனை வந்து கொண்டே இருக்கிறது ஸோ இதை தாண்டி என்ன நடக்க போகிறது இனி வரும் காலங்கள்ல எந்த மாதிரியான தலைவரை வைத்து எந்த மாதிரியான டிபேட்கள் கொண்டு போற போகாங்க அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுது வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய கமாண்டுகள் என்ன மெதுகு வெள்ளப்பிள்ளை பிரபாகரனுக்கு வீர வணக்கம் செலுத்தலாமா கூடாது அவர் உண்மையாகவே காசி ஆனந்தன் பழனெடுமாறன் போன்ற ஆட்கள் சொல்லும் போது உண்மையாகவே இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் உங்ககிட்ட நான் விட்டுவிட்டு செல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கேள்வி கமலில் சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களை விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்